ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி April 1st, ஸோ அஃப்கோர்ஸ் நியூ ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்மளை பல பேருக்கும் இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரெசல்யூஷன் வேணும் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்படின்றதுக்காக நான் எனக்கு சொல்ல வேண்டிய சில பாயிண்ட்ஸை வச்சுருக்கேன். அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பேசுகிறது தான் ஸ்டாப் லாஸாக ஒபே பண்ணணும். ஸோ ஸ்டாப் லாஸை எந்தளவு ஒபே பண்ணுறோமோ அந்தளவு நம்ம மார்க்கெட்டில் சஸ்டெயினாக இருப்போம் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப நம்பினேன். ஸோ அதுதான் அஃப்கோர்ஸ் நடந்திருக்கு. ஒரு 4.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஸ்டாப் லாஸ் தான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஷயத்தை நம்ம மாற்றிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்புவேன். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவதாக அதில் நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஆகக்கூடாது, ஹோப்புக்கான இடம் அங்கே இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில டைம் எனக்கு அந்த ஹோப் வந்து இருக்கலாம்னு நினச்சி விட்டுருக்கேன், பட் அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாஸை கொடுத்துருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஹோப்புமே இந்த ஒரு வருஷம் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய அடிகள் விழுந்தது எல்லாமே இந்த மாதிரி கேரி ஃபார்வர்டு ஓவர் த வீக்கெண்ட்ஸு அண்ட் வந்து ஹாலிடேயில் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணது தான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அதை எங்கே சொல்லணும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.5% ப்ராஃபிட்டில் இருந்தோம், ஓகேங்களா, இந்த ராமநவமிக்கு முன்னாடி. ஸோ அந்த 1 டே லீவு, ஸோ மார்க்கெட் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஸ்பைக் ஆகிடுச்சு. இந்த 1.5% கெயின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1.5% நெகட்டிவ் ஆச்சு. ஸோ இது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி என்ன நடந்தது, அஃப்கோர்ஸ் என்னோடய ஆப்ஷன்லாம் ரொம்பவே கீழே வந்துருச்சுன்னு சொல்லி தான் நான் எடுத்து வச்சேன், ஹோல்ட் பண்ணேன். பட் அதுவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயம் ஆகும்ட்டு தெரியலை. பட் பார்க்கலாம், ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜியே போதுமானது. ஸோ ட்ரெண்ட் ஆகுதுன்னா ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜி, நேரோவாக இருந்தது அதாவது ரேஞ்ச் பவுண்டாக இருந்தால் ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ராட்டஜி, இதை மட்டுமே நம்ம ஒர்க் ஆன் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆப்ஷன் செல்லிங்கில் நம்ம நல்ல ஒரு பர்சன்டேஜ் ரிட்டர்னை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவே நம்புவேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அடிக்கடி நம்ம ஒரு வேறு ஏதாவது வீடியோ பார்க்குறோம், வேறு ஏதாவது விஷயம் நம்ம யோசிக்கிறோம், அதை நம்மளுடைய ட்ரேடிங்கில் நம்ம பேக் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறதுனால நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஸோ அதுவுமே இனி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருக்கேன். அண்ட் ஃபோர்த்தாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது நானுமே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலில் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆவரேஜ் பண்ணுவேன் ஆப்ஷன் பையிங்கில், அது மிகப்பெரிய ஒரு தவறுன்னு அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், இப்போ பண்ணுறதில்ல. ஸோ ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய ஆட்கள் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வருதா, ஸோ 5000 போட்டிங்க 3000 காலியா, அப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த 2000 மாதம் நீங்கள் காப்பாற்றுங்க. இல்லை நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் போட போகிற கேஷையும் நீங்கள் ரிஸ்க்குள்ளே கொண்டு வரீங்க. ஏன்னா ஆப்ஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மெல்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்கின ப்ரைஸை விட பாதி இறங்கிடுச்சுன்னா அது இன்னுமே பாதி இறங்கி ஜீரோ ஆகும். ஓடிஎம்மாக இருந்ததுன்னா அது வேறு ஒரு கருத்துமே இல்லை, ஓகேங்களா. ஸோ அது ஸ்பைக் கொஞ்சம் நேரம் ஆகுச்சுன்னா கொஞ்சம் தூரம் தான் ஏறும், ஓகேங்களா. உங்களோட ஹோப் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின இடத்துக்கே வரும் அப்படின்ற மாதிரி ஹோப் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹோப்பை வைக்காதீங்க, ஆப்ஷன் பையிங்கெலாம் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க உண்மையாக. ஸோ இதை மட்டும் நான் இங்கே சொல்லிக்க விரும்பினேன். அண்ட் நான் என்ன பண்ணணும், அவாய்ட் காமா டேஸ், ஓகேங்களா. ஸோ இந்த புதனும் வேணும் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்க்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் நான் ஒரு 4 மாதமாக வந்து நம்ம எக்ஸ்பைரி ட்ரேட் எதுவுமே பண்ணலை, ஏன்னா எக்ஸ்பைரி ட்ரேடில் எனக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஸ் வந்துச்சு, ஓகேங்களா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் காமா இருக்கனால எனக்கு லாஸ் வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த காமா வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணணும், டெல்டா மட்டும் அதாவது டெல்டா ட்ராப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது டெபிட் எடுத்து அந்த சைடு மார்க்கெட் போகும்னு நினச்சி நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம், கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். ஸோ இதை நான் இப்போது இனி வரும் காலங்களில் நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ நாள் தீட்டா வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா டெல்டா மூவ் வச்சு பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த எந்த சைடு வந்து மார்க்கெட் போகும்னு சொல்லி முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணி அந்த சைடில் டெபிட் வச்சு பண்ணோம் அப்படின்னா வந்து ஆப்ஷன் செல்லிங் கனகச்சிதமாக வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நம்ம வந்து ஒரு டாப் ஆஃப் இட்டாக, ஓகேங்களா, ஒரு செல்ஃப் ரெசல்யூஷனாக நம்ம எடுத்திருக்கோம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். பார்க்கலாம் எந்தளவு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஏதாவது நீங்களும் கற்றுக்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் பாயிண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.